பொறுமை போக்கஸ் நேயர்களுக்கு வணக்கம். திரௌபதி, ருத்ரதாண்டவம் போன்ற படங்களை இயக்கியவர் இயக்குனர் மோகன்ஜி. ரெண்டு படங்களும் ரசிகர்கள் கிட்ட கலவையான விமர்சனங்கள் பெற்றது. இந்த ரெண்டு படங்களை தொடர்ந்து இயக்குனர் செல்வராகவன கதாநாயகனா வச்சு புதிய படம் ஒன்று மோகன்ஜி இயக்க போறதா அறிவிப்பு வந்தது. அப்புறம் அந்த படத்துக்கு பகாசுரன் அப்படின்னு தலைப்பும் வச்சாங்க. இந்த படத்துல சதுரங்க வேட்டை, கர்ணன் போன்ற படங்களை நடிச்ச நடிகரும் ஒளிப்பதிவாளருமான நட்டி நட்ராஜ் முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்கிறாரு. இந்த நிலையில சமீபத்துல பேட்டி ஒண்ணுல நட்டி நட்ராஜ் செல்வராகவன் பத்தி பேசியிருக்காரு. அதுல செல்வராகவன எனக்கு ஒரு இயக்குனரா தான் தெரியும், சாணி காகிதம் படத்துல அவரை ஒரு நடிகரா பார்த்தேன், ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே நாங்க ரெண்டு பேரும் இந்த படத்துல சேர்ந்து நடிச்சிட்டோம். பகாசுரன் படத்துல ஒரு விஷயத்த தேடி நாங்க ரெண்டு பேரும் வெவ்வேறு வழிகள்ல டிராவல் பண்ணுவோம், அதனால எனக்கு அவருக்கும் குறைஞ்ச அளவுலதான் காம்பினேஷன் காட்சிகள் இருந்தது. ஸ்பாட்ல சாதாரணமா தான் நின்று பேசிட்டு இருப்பாரு, ஆனா ரோல் கேமரா ஆக்ஷன் சொல்லிட்டா போதும், அப்படியே பீமராஜா மாதிரி ஆயிருவாரு. ஒவ்வொரு காட்சியிலையும் அவர் நடிச்சு முடிச்சதோ அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். அவரு என்ன பார்த்து லைட்டா சிரிப்பாரு. அவர்கிட்ட இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுனாலதான் அவர் இயக்கத்துல நடிக்கிறவங்க கிட்ட ஈஸியா வேலை வாங்க முடியுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு நட்டி நட்ராஜ். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா சம்பந்தமான விஷயங்கள் அப்படி சென்னை நியூஸ் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னா ஃபிலிம் ஃபோகஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.